Hello friends, welcome to Happy Students. நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TNPSC ஜெனரல் இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஸோ ஆல்ரெடி வந்து டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து நான் இப்போ தான் இனிஷியேட் பண்ணுறேங்கிறதுல ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி ஒரு 5 to 6 டெஸ்ட் சீரிஸ் வந்து நமக்கு வந்து ரன் ஆகிட்ருக்கு. மொத்தமாக வந்து பார்த்தோம்னா 25 டெஸ்ட் சீரிஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் டெஸ்ட். ஓகே, ஸோ ஒரு போயம், ப்ரோஸ், காம்ப்ரிஹென்ஷன் ப்ளஸ் கிராமர் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக கொடுத்துருப்பேன். பயங்கர பக்கா ஸ்கெடியூல் உங்களுக்கு. அந்த ஸ்கெடியூல் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அந்த இருக்கிற அந்த ஒன் டே கேப்பில் அதை படிச்சுட்டு நீங்கள் வர மாதிரி தான் ஒரு ஸ்கெடியூல் தான் அந்த ஸ்கெடியூல். ஓகே, ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான ரிவ்யூஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நான் லைவ் கிளாஸஸும் வந்து ப்ரோஸுக்கான கதையை சொல்லி இம்மீடியட்டாக உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள், பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரி செஷனில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே கெயின் பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட் ஆகிடுவோம். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது 200% இல்லை 2000% ரொம்ப ரொம்ப அது கரெக்டான விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறதே. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன் ஆன் ஒன் கைடன்ஸ் கொடுப்பேன், ஏதாவது உங்களுக்கு தெரியல ஏதாவது டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இந்த இதுவும் பாருங்கள், நம்மளோட லைவ் செஷன் நான் வந்து போன வாரம் ஒரு கிளாஸ் வந்து ப்ரோஸ் வந்து ஒருக்க சொல்லியிருந்தேன். கதையை முடிச்சுட்டு இமீடியட்டாக நம்ம டெஸ்ட்டும் வந்து வச்சோம். ஸோ அதுக்கான ஒரு ஃபீட்பேக் தான் இது. ஓகே, இது கொஞ்சம் ஃபீட்பேக் தான், நான் வந்து சேனலில் வரதெல்லாம் நான் எடுக்கல. இது எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ண ஃபீட்பேக், இது மட்டும்தான். ஓகே, ரொம்ப கிளாஸ் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ட் ஆஃப் த இதில் வந்து நம்ம செஷனில் டெஸ்ட்டும் வைக்கிறனால அவங்களுக்கு அது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட டெஸ்ட் சீரிஸும் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் சீரிஸில் கவர் ஆகிற கொஷின் நான் வந்து லைவில் வரும்போது டெஸ்ட் வைக்க மாட்டேன். ஸோ இது ரெண்டுமே டிஃபர் ஆகுமா? அப்போ ஆல்மோஸ்ட் அந்த புக்கை ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி அந்த சாப்டர் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிவிடுவேன். அதுதான் இதில் இருக்க ப்ளஸ்ஸே. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் சீரிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி வீக் வந்து அந்த வீக்கில் நடந்த டெஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து அந்த வீக்கெண்டில் ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுப்போம். ஸோ ரிவிஷன் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா 5 poems படிக்கிறோம் ஒரு வாரத்தில் அப்படின்னா அந்த 5 poems திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராக்டிஸும் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஸ்கெடியூல். இந்த ஸ்கெடியூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த ஸ்கெடியூல் இதுக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து இந்த ஸ்கெடியூலில் ஃப்ரீ. தட் மீன்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் பே பண்ணுங்கள், பண்ண வேணாம். ஸோ இது அப் டு யூ. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரிஸ் லைஃபும் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்டும் வந்து இரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி திங் எல்லாருக்குமே நான் வந்து ஃப்ரீயாக ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். நம்மளோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குவாலிட்டி கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ குவாலிட்டியில் அச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற, ஏன்னா நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது குவான்டிட்டி கொடுக்குறத விட குவாலிட்டி மட்டும்தான் என்றைக்குமே பேசும். ஸோ குவாலிட்டி ஸ்பீக்ஸ் ஆல்வேஸ். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சீரிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் எங்கிட்ட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் க்ராக் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதே கால் ஃபார் அடுத்த வருஷம் வருமானு தெரியாது, நமக்கு எதுவுமே அன்சர்டைன் தான். ஸோ சர்டைனாக இருக்கிற சில நேரத்தில் சில விஷயங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-26 டெஸ்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 26 டெஸ்ட்டுக்கும் நான் நிறைய சார்ஜ் பண்ணல, வெறும் 600 தான். இங்கே கூட நான் வந்து 715 கொடுத்துருப்பேன், ஆனால் வெறும் 600 மட்டும் தான் எல்லாருமே சார்ஜ் பண்ணுறேன் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி. ஓகே, ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் இங்கே பே பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு வந்து நான் இங்கே கொடுத்துருக்கிறது என்னமோ 50 questions அந்த மாதிரி நான் ஏதோ சொல்லுவேன். ஓகே, 20 ஒரு 15-30 question, ஆனால் எப்போவுமே அதை தாண்டி தான் எக்ஸீட் ஆகி தான் க்வெஸ்சன் இருக்கும். நீங்கள் நம்ம பசங்கள்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே தரவு பண்ணுவேன். அது இல்லாமல் கிராமரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நியூ புக், ஓல்டு புக் எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்ம சேனல் வீடியோஸ் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நம்ம வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான இந்த PDF ஸ்கெடியூல் PDF தென் அகெயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கான அந்த லிங்க்கு இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணால் எனக்கு இமீடியட்டாக பின் பண்ணுங்கள். ஒரு ஒரு நாளும் நீங்கள் தாமதிக்கிற ஒரு ஒரு நாளும் நீங்கள் வந்து உங்களோட நாட்களை வீணாக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி தான் உங்களுக்கான லாஸ்ட் டே அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்பிள் CEO முன்னாடி இருந்து CEO வந்து எப்போவுமே தான் சொல்லுவார், இன்றைக்கி தான் என்னோட லாஸ்ட் டே அப்படின்னு தான் அவர் ஒர்க் பண்ணுவார். நாளைக்கு நான் இருப்பேனா என்னன்னு தெரியாதுன்னு. ஸோ அப்போ அந்த ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும், வேகமாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காதிங்க. ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 5-6 டெஸ்ட் சீரிஸை வந்து நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இது வரைக்குமே 6 நான் முடிச்சிட்டேன், அவ்வளோ முடிச்சு விட்டுருமா? அதனால் கொஞ்சம் வந்து இங்கே வரதுனா சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மே வந்து 21 டெஸ்ட்டு, அதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கெடியூல் இருக்குது. ஸோ தட் கொஞ்சம் வந்து ப்ரொவாக்டிவாக ஜாயின் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங், ஆல் தி வெரி பெஸ்ட். நம்மளோட சேனலில் வந்து வர கமிங் சாட்டர்டே ஒரு லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட் ஸ்டோரி ப்ரோஸ் வந்து லைவில் வந்து நம்ம சொல்லித்தரப்போம், சொல்லி கொடுத்துட்டு டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 10 minutes வந்து ஒரு
இம்பார்ட்டண்ட் செஷன் இருக்குது, கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணுங்கள். இது டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க, டிஎன்பிசி படிக்கிறவங்க மட்டும் கிடையாது, இரஸ்பெக்டிவ் எனி திங் எல்லோரும் அதை ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு செஷன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.